மக்களே, அடுத்த கதை யாருன்னு பார்த்தீங்கன்னா யுகேந்திரனோட ஸ்டோரி தான். அவரோட ஸ்டோரியோட எய்ம் என்னென்னா அவரோட நேமை மாற்றுறதுக்காக தான் வந்திருக்காரு அப்படின்றது தான் அவரோட எண்ணமாக இருக்குது. ஸோ அந்த வீட்டுக்குள்ளே வரும்போது கூட ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார், நான் வந்து யுகேந்திரன் வாசுதேவனாக வரல, யுகேந்திரனாக வந்திருக்கேன், என் அப்பா தான் வாசுதேவன் அப்படின்ற மாதிரி சொல்லணும், இவரோட அப்பாப்பா இவர் அப்படின்ற மாதிரி தான் நேமை மாற்றுறதுக்காக தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கேன் அப்படின்றது தான் அவரோட இன்டென்ஷனாகவும் இருந்தது. பட் இந்த கதையோட மோரலும் அதே தாங்க. என்னென்னா அவர் வந்து சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லாருக்கும் வந்து உங்கள் அப்பா பேர் இருக்குது, யுகேந்திரன் வாசுதேவன் இருக்குது, அது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லலாம். பட் எனக்கு அது ஒரு இடையூறாக தான் இருந்தது, இடைஞ்சலாக தான் இருந்தது அப்படின்றது தான் அவரோட பாயிண்ட்டு. ஸோ எங்கள் அப்பா வந்து ரெக்கமெண்ட்லாம் பண்ண மாட்டார், நீ ரெக்கமெண்ட்லாம் பண்ணனா ஸோ உனக்கு நீ போய் கஷ்டப்பட்டு அதோட வலியும் வேதனையும் என்னன்றது புரியாது, உனக்கு ஒரு ஈஸியான வேலை கிடைச்ச மாதிரி ஆயிரும், ஸோ நீயா போய் தேடிக்கோ, நீயா இது பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுவார். நானாக போய் பல விஷயங்களுக்கு நான் போய் ஏறுவேன், நல்ல இன்டர்வியூலாம் அட்டன் பண்ண போவேன், அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ரிஜெக்ஷன் வரும், ஸோ அது நான் வந்து ஹீரோவாகணும் இந்த மாதிரி நடிக்கணும்னு ஒரு ஆசை இருந்தது, நிறைய ரிஜெக்ஷன் வரும், வந்து நான் கண்ணாடி முன்னாடி நின்று அழுவேன், கண்ணாடி முன்னாடி உட்காந்து ஃபீல் பண்ணி அவ்வளோ நேரம் அழுதுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வாய்ப்பு கிடைக்க ஆரம்பிச்சது, ஒரு சில அந்த பாட்டுகள் இந்த மாதிரிலாம் வாய்ப்பு கிடை ஆரம்பிச்சது, அது கூட வந்து நான் பஸ்ஸில் படுத்துட்டு போகிறது இந்த மாதிரி போய் தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு எனக்கு பெருசாக கிடைக்கல, ஓரளவுக்கு எனக்கு கிடச்சி இவ்வளோ தூரம் வந்திருக்குன்னா அது என்னோட முயற்சியால் மட்டுமே நான் வந்திருக்கேன், எங்கள் அப்பாவோட முயற்சியால் நான் எதுவுமே வரல அப்படின்றது தான் பாயிண்ட்டு. ஸோ இந்த இந்த பிக் பாஸ் மேடைக்கும் நான் வந்த மெயின் ரீசன் என்னென்னா, ஸோ கிட்டத்தட்ட எங்கள் அப்பாவோட யுகேந்திரனோட அப்பா தான்ப்பா வாசுதேவன் அப்படின்ற நேமை கிளியர் பண்ணுறதுக்காக மட்டுமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் கொஞ்சம் எமோஷனல் ஆகி பேசினார். இது ஒரு பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து வெளியே வந்து கொஷின் கேட்கும்போது பிரதீப் வந்து அந்த லவ் மேரேஜை பற்றி கேட்டார். ஸோ லவ் பண்ணிகிட்டு இருந்தோம், மேரேஜ் பண்ணிட்டோம், அப்போ வந்து இந்த வீட்டில் இந்த மாதிரி அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, இந்த சில விஷயங்கள்லாம் யோசித்தேன், கல்யாணம் பண்ணிவிட்டு ஒரு 5 மாதம் தனியாக இருந்தோம், அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தவொடனே எங்கள் அப்பா அக்செப்ட் பண்ணிட்டாரு, ஏற்றுக்கிட்டாரு, ஏன்னா எங்கள் அப்பாவும் நானும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான், அந்த ஆல்கஹால் இதெல்லாம் வந்து அவர் கூடிய உட்காந்து குடிக்கிற அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம், பட் இந்த இஷ்யூவில் எதனா நினைப்பார் தப்பாக நினைப்பார் நான் யோசிச்சுட்டு இருந்தேன், பட் அதை வந்தவொடனே வீட்டுக்கு வந்தவொடனே அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கிட்ட விதம் எனக்கு ரொம்ப பெருசாக இருந்தது, பிடிச்சிருந்தது அப்படின்ற மாதிரி அவரோட ஸ்டோரியை சொல்லி முடிச்சிருந்தாது. ஸோ அடுத்த ஸ்டோரியில் பார்ப்போம் கைஸ்.